நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். அதிக வருமானம் செய்வதற்கு ஒரு உந்து சக்தி தரக்கூடிய தாந்திரிக பரிகாரம், இதை வந்து அதிக சம்பாதிக்கிறதுக்குள்ள தாந்திரிக பரிகாரம்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அப்படி சொன்னோம்னா வருத்தம் வருது. ஏன்னா சில வீடியோலாம் நம்ம போட்டிருக்கும் போது நீங்களே ரொம்ப வருத்தப்பட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க, என்னங்க அப்படிலாம் போடுறீங்கன்னு. பட் என்னன்னா, இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். நண்பர்களே, உந்து சக்தியை கொடுக்கும்னா சில பேர்லாம் போட்டிருந்தீங்க, இவர் வந்து அதை பண்ணாரா, அவர் இது பண்ணாரா, இது அது பண்ணாரா. அன்பார்ந்த விதண்டாவாதம் சொல்லக்கூடிய அன்பர்களே, இது வந்து கர்மபூமி. இது கர்மபூமி, உலகத்திலேயே ஹிந்துக்களுக்காகவே கர்மத்திற்காகவே இருக்கக்கூடிய பூமி ஒன்று உண்டு எனில் அது நம்ம பாரத தேசமே, அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரோ இல்லை இன்னொரு நபரோ சொல்கிறதுனால வந்த விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஆதி காலத்தில் ரிஷிகள் சொன்னதும் மா முனிவர்கள் சொன்னதும் இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த மாதிரி ஆன்மீக சேனல் வச்சுருக்கவங்களும் ஜோதிட சேனல் வச்சுருக்கவங்களும் உட்காந்து அவங்களுக்கு தெரிந்த ரூபத்தில் இது நல்லபடியாக போய் சேரட்டுமே அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இதில் சில பேருக்கு பிடிக்கலைன்னா இதை கடந்து போயிருங்க. பட் இருந்தாலும் இதில் அவங்க எல்லாருமே, இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே, எல்லா ஆன்மீக இதுவும் இந்த யூடியூப் சேனல்ஸ் கொடுக்கக்கூடிய இது நான் தான் நல்லதுன்னு சொல்லலை. எத்தனையோ நல்லவர்கள் உத்தமர்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ எளியவர்களுக்கு பணம் கட்டி எங்கள்கிட்டலாம் இப்படின்னா ஜாதகம்லாம் பார்க்க வந்தீங்கன்னா என்ன காஸ்ட் ஜாஸ்தி. அப்போ இந்த ஆன்மீக தகவலை வச்சே ஜெயிக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் போகணுங்கிறக்காக தான் எத்தனையோ நல்லவர்கள் வந்து ஆன்மீக தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த உயர்வான ஹிந்து தர்மத்தோட பெருமை அதுதான். அதனால் இந்த மாதிரி ஒருத்தவங்க டைவெர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் குழம்பிடக்கூடாது ஆன்மீகவாதிகள். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு அதிக வருமானத்தை தரக்கூடிய சிந்தனையை கொடுக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த தாந்திரிக ரீதியாக வரும்பொழுது இதுக்கு சில மூட்டைகள் உண்டு. இந்த தாந்திரிக மூட்டையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் புதுயுகம் டிவிலையும் சொல்லியிருந்தேன். அப்போது அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சிகப்பு கலர் துணியை எடுத்துக்கோங்க. சிகப்பு கலர் துணியை எடுத்துகிட்டு அது பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இதில் ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஏலக்காய் வந்து ஒன்றா 27 இல்லைனா 12 இல்லைனா 9 இல்லைனா 4 இது மாதிரி கணக்கெடுத்துக்கலாம். 27 எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கிராம்பு இதில் ஒரு 27 எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் கூட இருக்கிறதுல பச்சை கற்பூரம், இந்த பச்சை கற்பூரம் இருக்கிறத நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த பொடிச்சு வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஒரு மூட்டையாக எடுத்துக்கோங்க. இந்த மூட்டையாக எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டு வாசலில் வைங்க. இந்த வீட்டு வாசலில் வச்சுட்டு இதோடு சேர்த்து என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் நித்தியப்படி இது என்றைக்கு ஆரம்பிங்கன்னா, அம்மாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளில் இதை ஆரம்பிங்க. இது நீங்கள் கட்டும் போது தெய்வீகமாக பண்ணுங்கள். இந்த தாந்திரிகத்துக்கு இப்போ அதாவது மேலை நாடுகளில் சொல்லக்கூடிய தாந்திரிகம்ங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது எடுக்கணும், கட்டணம் பண்ணணும், பண்ணணும், அப்படியே ஒரு மொனோட்டனஸாக போகும். அப்படி அல்ல, நம்ம நிறைய சொன்ன மாதிரி நம்ம உயர்வான ஹிந்து தர்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஏன் பூஜைகள் வச்சாங்க, எதுக்கு சுவாமியை வச்சாங்கன்னா, நம்ம ஒன்றுமே கிடையாது, எல்லாமே சுவாமி தான் முன்னின்னு நம்மளை ஜெயிக்க வைக்கணும்ன்ற அந்த நான் என்ற ஆணவம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் தாந்திரிக பூஜைன்னு சொல்கிறவங்க சில குடும்பத்தார்கள் இதை நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். அப்போ நீங்கள் தெய்வத்தை முன்வைத்து எந்த இடத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமோ இல்லை பெற தான் வச்சுருக்கீங்கன்னா, அந்த சுவாமி உட்காந்து கும்பிடுற இடத்துல வச்சுட்டு விநாயகரை வழிபடுறதும், அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுறதும், அதுக்கப்புறமா நீங்கள் மனதார நினச்சிக்க வேண்டியது ஐஸ்வர்யேஸ்வரரை மனதார வழிபடுறதும், ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நம, ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமன்னு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அங்கே வச்சுருக்கும் போது உங்களால் முடிஞ்சதுன்னா மல்லிகைப்பூ இருந்ததுன்னா மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நாள் மட்டும் இதை செய்யுங்க. இதை செஞ்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதை கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசல் நிலைக்குள்ளே உள்ளாக இருக்கிற மாதிரி எடுத்து கட்டி விட்டுருங்க. இதை கரெக்டாக 27 நாள் தான் இதுக்கு வேலை செய்யும். இந்த 27 நாளுக்குள்ளேயே வச்சு பாருங்கள், உங்களுடைய சிந்தனைகள் மாறும். இதை வெறும்னா மாட்டிட்டு பேசாமல் போயிடக்கூடாது. தினசரி அவரை வந்து நீங்கள் பார்க்கணும். யாராவது நீங்கள் வந்து ஐஸ்வர்யேஸ்வரராகவே பாருங்கள். இது ஒரு தாந்திரிக ரீதியான ஒரு வசியத்தை கொடுக்கும். உங்கள் தொழில் ரீதியாக, தொழில்னால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அப்போது இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நான் பால் சாம்பிராணி இருந்தால், இதுக்காக நீங்கள் வந்து பென்சாயின் கலந்த கெமிக்கல்ஸ் கலந்ததெல்லாம் கூட பால் சாம்பிராணி அந்த காலங்களில் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கடைகளிலே கிடைக்கும். கெமிக்கல் இல்லாத சாம்பிராணிலாம் கேட்டு அந்த மாதிரி சாம்பிராணி இருந்ததுன்னா அதுக்கு எடுத்து இந்த தூபம் காட்டிட்டு வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, 27 நாள் செய்யுங்க. ஒருவேளை அந்த 27 நாள் செய்யக்கூடிய நம்ம அன்பான சகோதரிகள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறனால ஒருவேளை அந்த 5 days இது கணக்கு வந்துடுதுன்னா கவலைப்படாதீங்க. அந்த 5 நாள் முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் தொடர்ந்து செய்யுங்க. இதை நீங்கள் செஞ்சு முடிக்கும் பொழுது
கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் இன்றைக்கி 10 ரூபா கையில் காசு வச்சுருக்கீங்கன்னா 15 ரூபா கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதற்கான சிந்தனையை இது கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது ஒருவேளை நான் பல வருஷமாக கஷ்டப்படுறேங்க, எனக்கு சாப்பிடக்கூட காசு இல்லைங்க, கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இதில் கமெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி. அப்படி இருந்தால் அந்த ஜாதகம் வந்து மிக கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்கன்றது தான் உண்மை. இது ஜோதிட கருத்து. அப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட ரீதியான வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் பண்ணிக்கிறது விசேஷம். ஒருவேளை உங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் எல்லாமே சௌக்கியமாக இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் செய்யும் பொழுதே, இந்த பூஜையை செய்யும் பொழுதே உடனே சித்தி ஆயிரும். சில பேருக்கு நாள்பட்ட நாள்லேயும் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அது ஒரு பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ உங்கள் சுயஜாதகம் ஒத்துழைக்காத தன்மை இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இதை பேசிக்காக இதை செய்கிறது வந்து யாருக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை செய்யும் பொழுது வீட்டில் சுபிட்சம் வருங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, என்றைக்குமே சூரியன் கணக்கு வந்தால் ஆண், சந்திரன் கணக்கு வந்தால் பெண். அதே மாதிரி எப்பயுமே புரிஞ்சுக்கணும், சிவனும் சக்தியும் சேரும் பொழுது தான் சிவமாக மாறும் பொழுது, எப்பயுமே பெண் என்பவள் நம்மளுடைய உயர்வான ஹிந்து தர்மத்தில் தாயாக மதிக்கப்படுகிறாள், அதே மாதிரி ஒரு தெய்வீகமாக மதிக்கப்படுகிறாளுங்கிறது தான் சத்தியமான உண்மை. சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த மகாலட்சுமி ஸ்வரூபம்னு சொல்லும் பொழுது ஆணை யாரும் சொல்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் பொழுது அந்த வீட்டின் மகாலட்சுமி வரா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம யாரை சொல்லுவோம்? நம்ம வீட்டு பெண்களைத்தான் நம்ம மதிப்போம். அப்போ அந்த பெண்களாக இருக்கிறவங்க இதை நீங்கள் பண்ணும் பொழுது, நம்பிக்கையோடு செய்யும் பொழுது, நீங்கள் உங்கள் வீட்டு சுமை தாங்கியாக இருந்து இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய பக்திக்கு அந்த இறைவன் கண் அசைவார். கண்டிப்பாக இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்கள், செஞ்சுட்டு ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன், இதை நான் செஞ்சேன், எனக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது போதும். அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுக்கான நோக்கமே அதுதான். அப்படிங்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும். திருப்பியும் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுப்போம் நண்பர்களே. அதே மாதிரி இதில் நீங்கள் பண்ணும்போது ஒரு உந்து சக்தி, அடிஷ்னல் ஒரு உந்து சக்திக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து எங்ககிட்ட தாந்திரிக ரீதியான இது மாதிரி மூலிகை ஊதுபத்திகள் இருக்குது, அதை நானாக தான் செய்கிறேன். அது யாரை வச்சு செய்கிறேன்னா, எங்கிட்ட கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, லெப்ரசி பேஷண்ட்ஸு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு நாள் வாய்ப்பு இருக்கும்போது எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன், அவங்களெல்லாம் போய் சந்திக்கலாம். அப்படிங்கும்பொழுது அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்குறோம். அது கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? மூலிகையெல்லாம் வச்சு உருட்டி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும், அதனால அந்த குடும்பங்கள் நல்லா சாப்பிட்றாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒருவேளை இதுக்காக நீங்கள் இறக்கப்பட்டுலாம் யாரும் வாங்க வேண்டாம். ஒருவேளை அந்த பொருள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், அதுக்காக அதில் எந்த ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸும் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் வேணும், அந்த வசீகரமான மூலிகை ஊதுபத்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இது கடையில் விற்கிற ஊதுபத்தி விலைக்கு கிடைக்காத நண்பர்களே. ஸோ அது தேவைப்பட்டால் அதற்கான விலையை கேட்டுட்டு தேவைப்பட்டால் மட்டும் நேரடியாக சென்னையில் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். நண்பர்களே, புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது உங்கள் சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். பஞ்சாங்க கேலண்டர், இந்த வருஷத்துக்கான சோபகிருது வருடக்கான பஞ்சாங்க கேலண்டர் இலவசமாக தான் தரும். தேவைப்படுறவங்களை அந்த திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். நண்பர்களே, நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.